Good morning, students. Welcome to Blue Star Higher Secondary School online classes. Today we are going to see 11th standard physics, unit 1, error analysis. Previous class we have seen absolute error paathom. Absolute error appadina enna nu paathom detailed ah. Okay, absolute error. Adutathu नंबर टू मीन अब्सल्यूट एरर पाता सो नेक्स्ट वी आर गोइंग टू सी थर्ड वन इज रिलेटिव एरर पाका पोर्ते रिलेटिव एरर व्हाट इज रिलेटिव एरर्स रिलेटिव एरर ना दी रेशियो ऑफ the mean absolute error mean absolute error to the mean value is called relative error so what is relative error The ratio of mean absolute error to mean value. This is relative error. Okay. So, our statement is lama. Relative error is also called fractional error. Relative error is called fractional error. Relative error is also called fractional error. Okay. So, our equation is lama. See the equation. எப்படி ஆகலான்னு பாருங்கள் ஈக்குவேஷன் ஸோ ரிலேட்டிவ் எரர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா மீன் அப்சல்யூட் எரர் டு மீன் வேல்யூ ஸோ மீன் அப்சல்யூட் எரர் டு மீன் வேல்யூ ஓகே மீன் அப்சல்யூட் எரர்னா இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போமே டெல்டா ஏஎம் இதுதான் மீன் அப்சல்யூட் எரர் டிவைடட் பை மீன் வேல்யூனா இது ஏஎம் இதுதான் வந்து ரிலேட்டிவ் எரர் அண்டர்ஸ்டுட் இதுதான் ரிலேட்டிவ் எரர் புரியுதா ஸோ மீன் அப்சல்யூட் எரர் டெல்டா ஏஎம் டிவைடட் பை ஏஎம் இதுதான் மீன் அப்சல்யூட் எரர் அடுத்தது நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி பர்சன்டேஜ் எரர் பர்சன்டேஜ் எரர் percentage error next topic percentage error na the relative error expressed as a percentage relative error percentage la sonna adha undu percentage error is called percentage error So, relative error expressed as a percentage is called the percentage error. So, எப்படி சொல்லலாம் இது percentage error? I can express percentage error. So, percentage error equal to என்ன அர்த்தம் delta AM. இதான் relative error இல்லையா by AM. இதான் relative error. இது எதில் சொல்லணும் percentageல சொன்னால் அதுக்கு பேர் percentage error. Relative error எக்ஸ்பிரஸ் இன் பர்சன்டேஜ் இப்போ தான் பர்சன்டேஜ் எரர் புரியுதா எப்படின்னு ஸோ நாலு பார்த்துருக்கோம் அப்சல்யூட் எரர் அடுத்தது மீன் அப்சல்யூட் எரர் ரிலேட்டிவ் எரர் பர்சன்டேஜ் எரர் நாவ் சி திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லவா இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா ஸோ என்ன எக்ஸாம்பிளாக சொல்லலாம் பாருங்கள் ரைட் சி ஐ எம் கோயிங் டு மெஷர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள் புரியறதுக்காக எக்ஸாம்பிள் வாட் இஸ் எக்ஸாம்பிள் ரேடியஸ் ஆஃப் எர்த்து இது வந்து மெஷர்டு வேல்யூ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த் மெஷர்டு வேல்யூ ஆஃப்
radius of earth போய் மெஷர் பண்ணோம் இல்லையா அந்த மெஷர்டு வேல்யூ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து 6503 கிலோமீட்டர் கரெக்டான வேல்யூ என்னன்னா கரெக்ட் வேல்யூ ரேடியஸ் ஆஃப் எர்த் எவ்வளோனா 6371 கிலோமீட்டர் இதுதான் கரெக்டான வேல்யூ ஸோ அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் உண்டான அப்சல்யூட் எரர் என்ன வரும் அப்சல்யூட் எரர் எது அப்சல்யூட் எரர் இதிலிருந்து இதை டிவைட் பண்ணுவோம் இல்லையா இதிலேருந்து டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது 6371 சாரி அப்சல்யூட் எரர்னால் இதிலேருந்து மைனஸ் பண்ணணும் 6503 எனக்கு என்ன கிடைக்கும் வேல்யூவு ஐ எம் கெட்டிங் என்ன கிடைக்கும் 132 கிலோமீட்டர் மைனஸில் கிடைக்கும் பட் அப்சல்யூட் எரர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அதனால் என்ன போடக்கூடாது மைனஸ் போடக்கூடாது அப்படின்னா 132 கிலோமீட்டர் தான் அப்சல்யூட் எரர் புரியுதாப்பா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் மெஷர்டு வேல்யூ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த் பார்த்தனா 6503 கிலோமீட்டர் கரெக்டான வேல்யூ பார்த்தனா 6371 கிலோமீட்டர் அப்படின்னா அப்சல்யூட் எரர்னது ஸோ இதிலேருந்து ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம் கெட்டிங் இதுதான் அப்சல்யூட் எரர் கரெக்ட் வேல்யூலேருந்து மெஷர்டு வேல்யூ மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது வரும் மைனஸில் வரும் மைனஸ் போடக்கூடாது ஏன்னா அப்சல்யூட் எரர் ஆல்வேஸ் பாசிட்டிவ் முடிஞ்சிச்சா அடுத்தது ரிலேட்டிவ் எரர் ஏதாமா இதுக்கு வாட் இஸ் ரிலேட்டிவ் எரர் ரிலேட்டிவ் எரர் என்ன ஃபார்முலா ரிலேட்டிவ் எரர்னா சொல்லுங்கள் மீன் அப்சல்யூட் எரர் இந்த வேல்யூலேருந்து மீன் வேல்யூ மைனஸ் பண்ணணும் ரைட்டா மீன் வேல்யூ அதுதான் கரெக்டாக வேல்யூ அப்புறம் என்ன வரும் ஸோ 132 டிவைடட் பை என்ன வரும் 6371 எனக்கு என்ன கிடைக்கணும் வேல்யூவு 0.02071 இதான் வந்து ரிலேட்டிவ் எரர் இப்போ பர்சன்டேஜ் எரர் எழுதலாமா பர்சன்டேஜ் எரர் அப்படின்னா என்ன வரும் ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100 ரைட்டா அப்படின்னா 0.02071 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஐ எம் கெட்டிங் எவ்வளோனா 2.07% ஸோ இதான் வந்து எரர் இப்போது இந்த இவ்வளோ 2.07% எரர் வருது நான் வந்து ரேடியஸ் ஆஃப் எர்த் கண்டுபிடிச்சதுனால இது ஒரு எக்ஸாம்பிள் தான் ஓகேவா ஸோ ரேடியஸ் ஆஃப் மெஷர்டு வேல்யூ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த் ஒருத்தவங்களை கொண்டு போய் மெஷர் பண்ண சொன்னேன் 6503 கிலோமீட்டர் சொன்னாங்க கரெக்ட் வேல்யூ வந்து 6371 அப்சல்யூட் எரர் என்னென்னா 132 கிலோமீட்டர் அப்சல்யூட் எரர் ரிலேட்டிவ் எரர் வந்து 0.02071 எவ்வளோ பர்சன்டேஜ் எரரோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 2.07% ஸோ இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா இந்த பர்சன்டேஜ் எரர் ரொம்ப ரொம்ப முக்கியம் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே இதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்டை பார்க்க போகிறோம் ஓகே நான் ஸ்டார்ட் பர்சன்டேஜ் எரருக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன் லைவான ஒரு எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் எரர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஒரு லைவான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் ஓகே இப்போது நீங்கள் ஒரு ஷாப் போகிறீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப் ஓகே வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஷாப் இருக்குது வீட்டு பக்கத்தில் அதை வந்து நான் நேரத்துக்கு போகிறேன்னா ஷாப் ஒன்றுன்னு எடுத்துக்க போகிறேன் இன்னொன்று வந்து ஷாப் 2 நெட்டுக்கு போகிறேன் இது வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கடை ஓகே என்னை வந்து என்ன சொல்கிறாங்க நான் வீட்டில் போய் கடையில் போயிட்டு 1/2 kg ரைட்டா 1/2 kg சுகர் 1/2 kg சுகர் வாங்கிட்டு சொல்கிறாங்க 50 g பெப்பர் வாங்கிட்டு சொல்கிறாங்க ஓகே இப்போ நான் போய் வாங்க போகிறேன் அந்த கடையில் என்ன வாங்க போகிறேன் 1/2 kg சுகர் வாங்க போகிறேன் 50 g பெப்பர் வாங்க போகிறேன் ரெண்டு கடை இருக்குது இப்போ அந்த ரெண்டு கடையில் என்ன இருக்குன்னா இப்போலாம் என்ன ஆயிடுச்சு டிஜிட்டல் வெயிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க டிஜிட்டலாக ரைட்டாக டிஜிட்டல் தராசுன்னு சொல்லுவாங்க இல்லையா டிஜிட்டல் வெயிங் மிஷின் எனக்கு நான் வாங்கறதுல வந்து எனக்கு லாபமாக வாங்கணும் நஷ்டமாகக்கூடாது ரைட்டா இப்போது நான் அந்த டிஜிட்டல் வெயிங் மிஷின் மெஷர் பண்ணி தானே பண்ணுறோம் இப்போ 1/2 kg சக்கரைனா மெஷர் பண்ணி தருவாங்க 50 g பெப்பரும் மெஷர் பண்ணி தருவாங்க அப்படின்னா அந்த கடையில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா வெயிங் மிஷினில் வந்து என்ன வரும் எரர்ஸ் வரும் அந்த எரர் என்னென்ன கண்டுபிடிச்சி அதை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண போகிறேன்
போய் அந்த கடையில் எந்த கடையில் வாங்கினா எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காகப்பா. ரைட்டா, இப்போது நான் போய் அந்த ஃபஸ்ட்டு கடையில் போய் கேட்குறேன், அவர்கிட்ட என்ன கேட்குறேன்னா, ஆனால் உங்கள் கடையில் வந்து எவ்வளோ எரர் அப்படின்னு கேட்குறேன். உங்கள் கடையில் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எவ்வளோ எரர் வருது அப்படின்னு கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 5 கிராம் கூட குறை இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, லிசன் வெரி இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இல்லைனா இந்த எரர் அனாலிசிஸ் உங்களுக்கு கான்செப்டே புரியாமல் போயிடும். 2 கடை இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில். நான் போய் என்ன வாங்க போகிறேன்னா, ஒரு 1/2 kg சுகர் வாங்க போகிறேன், ஒரு 50 கிராம் பெப்பர் வாங்க போகிறேன். எந்த கடையில் வாங்கினா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன், அனலைஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு எரர் பற்றி தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கடையில் போய் கேட்குறேன் அவர்கிட்ட, இந்த உங்கள் கடையில் வேயிங் மிஷின் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன எவ்வளோ எரர் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கிராம், 5 கிராம் கூட குறைய இருக்கும்ன்றார். 2வது கடையில் போய் கேட்குறேன், அவர் என்ன சொல்கிறேன்னா, என் கடையில் வந்து 5% எரர் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ முதல் கடையில் எவ்வளோ சொல்கிறாரு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கிராம் சொல்கிறாரு, 2வது கடையில் வந்து 5% எரர் இருக்குதுன்னு சொல்கிறார். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் அனலைஸ் பண்ண போகிறேன், எந்த கடையில் வாங்கினா எனக்கு லாபம், எந்த கடையில் நான் வாங்கக்கூடாதுன்னு அனலைஸ் பண்ண போகிறேன். எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சுகர் எடுத்துக்கலாமா, சுகர் எவ்வளோ வாங்க போகிறேன், 1/2 kgனா 500 கிராம், 500 கிராம். ஸோ 500 கிராம் சுகர். ஓகே, ஸோ அப்படி அவர் சொல்கிறத வச்சு பார்த்தா எனக்கு என்ன கிடைக்கும், 500 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கிராம் கிடைக்கும். ரைட்டா, அதாவது நான் ஒரு கடையில் வாங்கினா 495 கிராமாக இருக்கும், இல்லைனா 505 கிராமாக இருக்கும் அந்த சுகர். ரைட்டா, சுகரு இவர் கடையில் நான் வாங்கினேன், இந்த கடை 1 வாங்கினா 495 கிராமாக இருக்கலாம், இல்லைனா 505 கிராமாக இருக்கும். ஒன்றாச்சு அது. அடுத்தது இவர் கடையிலேயே நான் பெப்பர் வாங்க போகிறேன், மிளகு பெப்பர் வாங்க போகிறேன், எவ்வளோ கிராம் பெப்பர் வாங்க போகிறேன், 50 கிராம் பெப்பர் வாங்க போகிறேன். ஸோ இவரோட கணக்குப்படி பார்த்தா எனக்கு 50 கிராம் கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 கிராம், அப்படின்னா எனக்கு 55 கிராமாக இருக்கலாம், ஆர் என்ன இருக்கலாம், 45 கிராமாக இருக்கலாம் பெப்பர் நான் அந்த கடையில் வாங்கினேன். இது வந்து கடை 1. ஸோ கடை 1 எவ்வளோ சொல்கிறது, ஒரு 5 கிராம் கூட குறைய இருக்கலாம்னு சொல்கிறாரு. அப்படின்னா 495 வரலாம் எனக்கு சுகரு, இல்லைனா 505 கிராமாக வரலாம் பெப்பரு, 55 கிராமாக வரலாம், 45 கிராமாக வரலாம். இப்போ இதே நான் 2வது கடையில் போய் கேட்குறேன், அவர்கிட்ட எவ்வளோ சொல்கிறார் எரர் இருக்குன்னு, 5% எரர் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ நான் கேட்க போகிறேன், 5% நான் ஃபஸ்ட் என்ன பண்ணோம், இதுவாக மாற்ற போகிறேன், அப்சல்யூட் எரராக மாற்ற போகிறேன். ரைட்டா, இதுதான் அப்சல்யூட் எரர். எப்படி மாற்றுறன்னு பாரு, 5% அதை மாற்றினா 100 / 100 போடலாமா, இன்ட்டு எவ்வளோ சுகர் வாங்க போகிறேன், 500 கிராம் சுகர் வாங்க போகிறேன், கேன்சல் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 25 கிராம். அப்போனா இந்த கடையில், கடை 2வது கடையில் நான் வாங்கினா 25 கிராம் எனக்கு கூட குறைய இருக்கலாம். ஸோ இந்த கடையில் வாங்கினா 25 கிராம் கூட குறைய இருக்கலாம். அப்படின்னா நான் இப்போ போய் இங்கே போய் சுகர் வாங்க போகிறேன் இந்த கடையில், அப்படின்னா 500 கிராம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 25 கிராமாக இருக்கலாம். அப்படின்னா அந்த கடையில் வாங்கினா 525 கிராமாக இருக்கும், இல்லைனா 475 கிராமாக இருக்கும். இங்கே போய் நான் சுகர் வாங்கினேன். அடுத்தது இதே கடையில் நான் போய் பெப்பர் வாங்குகிறேன், அதுக்கு எப்படி போடலாம், 5% இல்லையா, 5/100 போடலாமா, இன்ட்டு பெப்பர் எத்தனை கிராம், 50 கிராம் பெப்பர் வாங்குறேன். ஸோ கேன்சல் பண்ணிட்டா 25, அப்படின்னா போட்டோன்னா 2.5 கிராம். அப்படின்னா இந்த இங்கே போய் நான் பெப்பர் வாங்க போனேன், ஸோ 50 ± 2.5 கிராம். அப்படின்னா எய்தர் இட் ஷுட் பி 52.5 கிராம் இருக்கலாம், ஆர் இட் ஷுட் பி 47.5 கிராம். அண்டர்ஸ்டுட், ஓகே, சி திஸ். ஸோ இந்த கடையில் வாங்கினா பெப்பர், நான் இந்த கடையில் பெப்பர் கடை ஷாப் நம்பர் 2 பெப்பர் வாங்கினா 52.5 கிராமாக இருக்கலாம், 47.5 கிராமாக இருக்கலாம். ரைட்டா, இப்போ சொல்லுங்கள், இப்போ எந்த கடையில் என்ன வாங்கலாம் நம்ம, பார்த்தீங்கன்னா எந்த கடையில் வாங்கினா நமக்கு லாபம். இப்போ சுகரு
நான் போய் இந்த ஃபஸ்ட்டு கடையில் தான் நான் போய் வாங்கணும், ஏன்னா எனக்கு 505 கிராமாக இருக்கலாம் இல்லைனா 495 கிராமாக இருக்கலாம், ரைட்டா? 102 குறையலாம் இல்லையா, அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு கடையில் தான் நான் சுகர் போய் வாங்கணும், ஏன்னா எனக்கு 505 கிராம் இருக்கலாம் இல்லைனா 405 கிராம் இருக்கலாம். எப்பயுமே எந்த கடையிலையும் வந்து நமக்கு லாபத்துக்கோ கொடுக்கறதுக்கு பாசிபிள் இல்லை, ரொம்ப கம்மி. இப்போ எனக்கு நஷ்டமாச்சுன்னா எவ்வளோ வரும், 495 கிராம் தான் குறையும். அதே பாருங்கள், ரெண்டாவது ஷாப்பில் போய் நான் சுகர் வாங்கினா அந்த ஹாஃப் கேஜி, எனக்கு 505 கிராம் இருக்கலாம், 475 கிராம் ஆகலாம். இதுக்கு பாசிபிள் இல்லை, எந்த ஷாப்லேயுமே நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கவே மாட்டாங்க. அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 475 கிராம்னா 25 கிராம் எனக்கு குறையுது, அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா 495 கிராம் தான் குறையுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஷாப்பில் சுகர் வாங்கினா எனக்கு லாபம், செகண்ட் ஷாப்பில் வாங்கினா எனக்கு நஷ்டம், புரியுதா? இப்போது அடுத்தது பெப்பர், 50 கிராம் பெப்பர் இங்கே எனக்கு வந்து எவ்வளோ ஆகுது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கிராமா? ஒன்று 55 கிராமாக இருக்கலாம் இல்லைனா எனக்கு வந்து 45 கிராமாக இருக்கலாம் பெப்பர். ஆனால் ரெண்டாவது கடையில் பாருங்கள், 52.5 கிராமாக இருக்கும் இல்லைனா 47.5 கிராமாக இருக்கும், ரைட்டா? இப்போ பாருங்கள், நான் எந்த கடையில் பெப்பர் சூஸ் பண்ணலாம் வாங்கிறதுக்கு, ஷாப் நம்பர் 2 ஐ எம் சூஸிங் ஃபார் பையிங் பெப்பர், இங்கே நான் வாங்கினா எனக்கு நஷ்டம், சொல்லத்து புரியுதா? ஏன்னா இது இப்போ இதில் வந்து இந்த ஷாப்பில் ஷாப் 1 போய் நான் சுகர் வாங்கினோம், ஷாப் 2 போய் நான் பெப்பர் வாங்கினா எனக்கு லாபம். ஆனால் இதில் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஷாப் 1 வந்து நம்ம அப்சல்யூட் எரர் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கல, இதுக்கு பர்சன்டேஜ் தெரியும். இப்போ ரெண்டுத்தையும் இப்போ பர்சன்டேஜ் எரர் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் என்னென்னு. இப்போ என்னென்னு பார்க்கலாமா, என்ன பர்சன்டேஜ் எரர்? ஃபஸ்ட்டு ஷாப் 1 பர்சன்டேஜ், இது அப்சல்யூட் எரர் வேல்யூ தான், இது இதுக்கு பர்சன்டேஜ் எரர் நான் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்கலாம் பர்சன்டேஜ் எரர் பாருங்கள். ஸோ சுகருக்கான பர்சன்டேஜ் எரர் என்ன வரும், பர்சன்டேஜ் எரர் ஃபார் சுகர் 5 கிராமா, 5 டிவைடட் பை எத்தனை கிராமு சுகரு, 500 கிராமு இன்டூ 100, ஓகே? என்ன வரும் எனக்கு, கேன்சல் பண்ணிட்டா, கேன்சல் பண்ணிட்டா எனக்கு சுகருக்கான பர்சன்டேஜ் எரர் இந்த கடையில் வேலை கிடையாது 1%, ஓகே? அடுத்தது பெப்பருக்கான, இந்த ஃபஸ்ட்டு கடையிலே பெப்பருக்கு நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், எவ்வளோ வரும் பெப்பருக்கு பர்சன்டேஜ் எரர் 5 டிவைடட் பை 50 இன்டூ 100. ஸோ கேன்சல் பண்ணால் எனக்கு 10%. இப்போ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு கடையில் என்னோடய சுகருக்கான பர்சன்டேஜ் எரர் 1%, நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்லா பாருங்கங்க. ஃபஸ்ட்டு கடையில் மொதல் கடையில் சுகருக்கான பர்சன்டேஜ் எரர் 1%, ரெண்டாவது கடையில் சுகருக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ வருது, 5%. இப்போது எனக்கு எவ்வளோ எரர் கிடைக்குது, 1% தான் எனக்கு லாபம் பர்சன்டேஜ் எரர்னால. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கடையில் போய் சுகர் வாங்குகிறேன், கரெக்டா? அடுத்தது ஃபஸ்ட்டு கடைக்கு உண்டான பெப்பருக்கான பர்சன்டேஜ் எரர் 10%, 10%. ஆனால் செகண்ட் கடையில் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5% தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் தான் நான் செகண்ட் கடையில் போய் சுகர் வாங்குகிறேன், சாரி பெப்பர் வாங்குகிறேன், ஃபஸ்ட்டு கடையில் நான் போய் பெப்பர் வாங்கலை. இப்போ புரியுதா? இதுதான்ப்பா நம்ம கற்றுக்கு வந்து ஏன் இந்த பர்சன்டேஜ் எரர் நம்ம எரர் அனாலிசிஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு. இது வந்து சுகருக்கு பெப்பருக்கு பரவாயில்ல, ஒரு ஜுவல்லரி ஷாப் போகிறோம் நம்ம, அங்கே போய் நம்ம வாங்க போகிறோம்னு வச்சிங்களேன், அங்கே ஒரு வெயிங் மிஷின் இருக்கும், நம்மளாம் பார்த்தா தெரியும், இந்த ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கிறவங்களாம் பார்த்தோன்னா அவ்வளோ லாபம், தே ஆர் ஏர்னிங் மோர் பிகாஸ் ஆஃப் இதே மாதிரி பண்ணுறதுனால தான். ஸோ அந்த வெயிங் மிஷின் இருக்கு இல்லையா, அதுலேயும் கண்டிப்பாக எரர்ஸ் இருக்கும், அந்த எரரால் தான் தே ஆர் நமக்கு வந்து ஒரு 500 ரூபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க, இன்னொரு 500 ரூபீஸ் டிக்ரீஸ் பண்ணி இன்னொரு நம்ம கேட்க கேட்க குறைப்பாங்க பாருங்கள், ஒரு 100 ரூபீஸு 200 ரூபீஸு 300 ரூபீஸ் அதுமாதிரி குறைப்பாங்க பார்த்துருங்களா, என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ லாபம். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அவ்வளோ எரர் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இஃப் யூ ஆர் கோயிங் டு பை எனி ஜுவல்லரி ஷாப் அங்கே போனீங்கன்னா உங்களோட வெயிங் மிஷினில் எவ்வளோ எரர் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. எரர் இருந்துச்சுன்னா அந்த எரரை நீங்கள் கேல்குலேட் பண்ணி பக்கத்தில் ஒரு இன்னொரு ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு எவ்வளோ எரர்ஸ்ன்னு கேளுங்க, அதை பர்சன்டேஜ் எரராக கால்குலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஜுவல்லு இந்த கடையில் வாங்கலாமா இல்லை அந்த கடையில் வாங்கலாமான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே? ஸோ இதுக்காக தான் இந்த நம்ம கற்றுக்குறோம், இந்த பர்சன்டேஜ் எரரை நம்ம கற்றுக்குறோம், இந்த எரர் அனாலிசிஸ் இதுக்காக தான்.
கட்டிட்டுப்பா புரியுதா? ரைட், வெரி இம்பார்ட்டண்ட்டு. திருப்பி இந்த வீடியோ சொல்கிறது கோத்ரூ பண்ணுங்க, அப்போ பண்ணாங்க உங்களுக்கு புரியும் ஈஸியாக. ஸோ ஃபஸ்ட்டு ஷாப்பில் எரர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கிராம் சொல்கிறாரு. செகண்ட் ஷாப்பில் 5% எரர் இருக்குன்னு சொல்கிறார் ப்ளஸ் ஆர் மைனஸ்ஸு. அதை பேஸ் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு கடையில் நான் சுகர் வாங்கணும், செகண்ட் கடையில் தான் நான் போய் பெப்பர் வாங்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு கடையோட சுகருக்கான பர்சன்டேஜ் எரர் வந்து 1% தான், ஆனால் செகண்ட் கடையில் 5%. அதனால் நான் இதை போய் வாங்கினா லாபம் எனக்கு. செகண்ட் ஷாப்பில் பெப்பருக்கு பார்த்தோன்னா 10%, ஆனால் செகண்ட் ஷாப்பில் பெப்பருக்கு வந்து 5% தான் எரரு, பர்சன்டேஜ் எரர். அதனால் நான் இங்கே போய் வாங்குகிறேன். அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். காட் இட்? ரைட், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி ப்ரபகேஷன் ஆஃப் எரர்ஸ். ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஸோ ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்த டாபிக் எரர் அனாலிசிஸ், இது ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஃபஸ்ட்டு இந்த டாபிக் என்னன்னு நம்ம அதை பற்றி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த கான்செப்டுக்குள்ளே போக முடியும். இதை பற்றி ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா இருக்கணும். எரர் அனாலிசிஸ்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இல்லையா, ஏன் அந்த எரர் அனாலிசிஸ் பண்ணணும், அது என்னது, வாட் இஸ் அப்சல்யூட் எரர், அடுத்தது வாட் இஸ் மீன் அப்சல்யூட் எரர், வாட் இஸ் ரிலேட்டிவ் எரர், வாட் இஸ் பர்சன்டேஜ் எரர், என்ன நெசசரிக்கு நம்ம பர்சன்டேஜ் எரர் படிக்கிறோம், இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் போன கிளாஸ் வித்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஓகே, வாட் இஸ் மீன் பை ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ்? இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாமா ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸுக்கு? இப்போது என்ன சொல்லலாம்னா, ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்றேன், ரெண்டு பேரை கூப்பிட்டு ஒரு ஸ்டிக்கு கொடுக்குறேன் அவன் கையில், ஒரு இது ஒரு ஸ்டிக்கு, இன்னொரு ஸ்டிக்கு, ரெண்டு ஸ்டிக்கு கொடுக்குறேன். இந்த ஸ்டிக்கோட லென்த்து வந்து L1, இந்த ஸ்டிக்கோட லென்த் வந்து L2. ஓகே, இது L1, இது L2. ஓகே, L1 L2 ரெண்டு ஸ்டிக்கு. இப்போ நான் சொல்கிறேன்னா, இப்போ இதை ஒருத்தவங்கள்ட்ட மெஷர் பண்ண சொல்கிறேன், இதை இன்னொருத்தவங்கள்ட்ட மெஷர் பண்ண சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிக்கோட லென்த் இருக்கு இல்லையா L1, இதை அவன் மெஷர் பண்ணால் இதை வந்து அவனால் எக்ஸாக்டாக மெஷர் பண்ண முடியாது, இதில் ஒரு சம் எரர்ஸ் வரும். அந்த எரர்ஸ் எப்படி இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எல் அப்படின்ட்டு, ரைட்டா, ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எல். ஓகே, இப்போ ரெண்டாவது இங்கே இருக்கா, செகண்ட் ஒன்று இருக்கா, இது இதை மெஷர் பண்ண சொன்னால் இதுலேயும் ஒரு எரர்ஸ் வரும், அது L2 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா L2, இது டெல்டா L1. இப்படி சொல்லலாமா, இது வந்து அப்சல்யூட் எரர் இதில் வர்றது, இந்த L2னா இதோட அப்சல்யூட் எரர். உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் சொல்லப்போனால், இந்த ஃபஸ்ட்டு குச்சியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்குது, ரைட்டா, 3 சென்டிமீட்டர். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா மெஷர் பண்ண சொல்கிறான், ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர்னு சொல்கிறான், எரரோட சொல்கிறான், இதான் அப்சல்யூட் எரர், 3 சென்டிமீட்ரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர் சொல்கிறான். இது L1. L2 என்ன சொல்கிறான், இது இதை விட அது பெருசாக இருக்கு இல்லையா, இது 5 சென்டிமீட்டர் இருக்கிற அவனை சொல்கிறான், ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இதான் இந்த டெல்டாவின் அப்சல்யூட் எரர், இதான் அப்சல்யூட் எரர் ஃபார் ஃபஸ்ட் ஸ்டிக்கு, இது அப்சல்யூட் எரர் ஃபார் செகண்ட் ஸ்டிக்கு. ஏன்னா எந்த மெஷர்மெண்ட் பண்ணாலும் நம்ம எரர்ஸ் வரும், நம்ம டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம் இல்லையா, இதான் அந்த வர எரர். நான் கொடுத்தவனை மெஷர் பண்ண சொல்கிறேன், கொஞ்சம் தப்பாக மெஷர் பண்ணிட்டு வந்திருக்கேன் இல்லையா, எரர்ஸ் வர மாதிரி மெஷர் பண்ணியிருக்கேன், இதுதான். இப்போது நான் என்ன கேட்குறேன், நான் அவங்ககிட்ட இந்த ரெண்டு ஸ்டிக்கோட லென்த் என்னன்னு கேட்குறேன். ஸோ ஐம் சேட் லென்த் ஆஃப் 2 ஸ்டிக் அப்படின்னா டோட்டல் கேட்குறேன் அவனை, இது ரெண்டுத்தோட டோட்டல் என்னன்னு கேட்குறேன். என்ன சொல்லுவீங்க நீங்கள், எப்படி சொல்லலாம்? ஸோ என்ன பண்ண, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா, ஆட் பண்ணும்போது நம்ம வெறும் எதுவும் சொல்லக்கூடாது, 5 + 3 = 8 சென்டிமீட்டர்னு சொல்லக்கூடாது. இதை சொல்லும்போது எரர்ஸையும் சேர்த்து சொல்லணும். இப்போ நான் இந்த எரர்ஸை ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா எனக்கு தெரியணுமே, இது ஒரு குவெஸ்சன் தானே. இப்போ நான் இந்த ஸ்டிக்கை ஆட் பண்ண சொல்கிறேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்ல சொல்கிறேன். ஸோ தட் இஸ் டோட்டல்னா L1 + L2 என்னன்னு நான் கேட்குறேன். அப்படின்னா L1 + L2 ஆட் பண்ணும்போது எரர்ஸ் வரும் இல்லையா,
இந்த எரர்ஸ் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் டோட்டல் பண்ணும்போது, லென்த்தை டோட்டல் பண்ணும்போது எனக்கு எரர்ஸ் என்ன பண்ணணும்னு தெரியாது. இது ஒரு க்வெஸ்சன் மார்க்கு. இப்போ புரியுதா? ப்ரோபகேஷன் ஆஃப் எரர்ஸ் ஆட் பண்ணும்போது ஒரு ரெண்டு ஸ்டிக் இருக்குது, திருப்பி கவனிங்க, டீட்டெயில்டாக கவனிங்க. ப்ரோபகேஷன் ஆஃப் எரர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் க்வெஸ்சனு. ஏன் படிக்கணும்னு தெரிஞ்சால் தான் ஈஸியாக புரிஞ்சு படிக்க முடியும். இதோட லென்த் L1 மூணு சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுங்க, லென்த் L2 5 சென்டிமீட்டர் இருக்கு. ஒருத்தவங்ககிட்ட கூட மெஷர் பண்ண சொல்கிறான், அவன் எரரோட மெஷர் பண்ணி சொல்கிறான். அது எவ்வளோனா 3 ± 0.1 இருக்கலாம். இதான் அப்சல்யூட் எரர் ஃபார் இதோட. இன்னொன்று மெஷர் பண்ணுறான், 5 சென்டிமீட்டர் வந்து ±0.1 சென்டிமீட்டர் சொல்கிறான். இது ரெண்டு ஸ்டிக்கோட நான் ஆட் பண்ணுறேன், ரெண்டு இதோட லென்த்து கேட்குறேன், 5 + 3 + இந்த எரர் வேலையை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணணும்? இது ஒரு க்வெஸ்சன் மார்க் இல்லையா? இது ஒரு எக்ஸாம்பிள் ரைட்டா? இது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ண போனால், இந்த ரெண்டு ஸ்டிக்கோட டிஃப்ரென்ஸ் கேட்குறேன். இது ரெண்டு பெருசுக்கு சின்னதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லு? எல்லை டிஃப்ரென்ஸ் பண்ணணுமா? டிஃப்ரென்ஸ்னால் சப்ராக்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? L2 - L1 கரெக்டா? அப்படின்னா L2 - L1னா L2னா வந்துச்சு 5 ± 0.1 -3 ± 0.1 கரெக்டா? இப்போது 5 - 3 நான் சொல்லிடுவேன். இந்த எரர் அப்சல்யூட் எரரை நான் என்ன பண்ணணும்னு தெரியுமா எனக்கு? அப்படின்னா நான் இந்த ரெண்டு ஸ்டிக்கோட லென்த்தை டிஃப்ரென்ஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஒரு கன்ஃபியூஷன், ஒரு க்வெஸ்சன் மார்க், தெரியல. இது ரெண்டு ரைட்டா? அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம், மொமெண்டம் அப்படின்னு படிச்சிருப்போம். மொமெண்டம்னா P = mv, மாஸ் இன்டு வெலாசிட்டி. நான் போயிட்டு ஒருத்தவங்கள்ட்ட மொமெண்டத்தை கண்டுபிடிக்க சொல்கிறேன், போய் மாஸ் கண்டுபிடிக்க சொல்கிறேன், ஒரு பொருளோட ஒரு மெட்டீரியலோட மாஸை கண்டுபிடிக்க சொல்கிறேன். அவன் போய் மாஸை கண்டுபிடிக்கிறான், கூடவே எரரோட சொல்கிறான், m ± δm, இதுதான் அப்சல்யூட் எரர் ரைட்டா? அதே போல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா வெலாசிட்டி மெஷர் பண்ணுறான், கூடவே எரரோட சொல்கிறான். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு மொமெண்டம் தேவை, P = m ± δm ×v ± δv. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் வந்து சம் பண்ணுறேன், ஆட் பண்ணும்போது எரரை என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு, ஏதோ பண்ணணும். டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது நான் எரரை என்ன பண்ணணும்னு ஏதோ செய்யணும். இப்போ ப்ராடக்டில் வருது, மல்டிப்பிளில் வருது இல்லையா? இப்போ நான் இந்த எரரை என்ன பண்ணணும் தெரியல. இங்கே ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது இல்லையா? ரைட். அடுத்து இது ஒரு பிரச்சனை. இப்போ அடுத்தது 4th, 4th. என்கிட்ட ஒரு க்யூப் கொடுக்குறாங்க, சி திஸ் இஸ் 1 க்யூப் ரைட். இந்த க்யூப், இந்த க்யூபுக்கு லென்த்து L, பிரத்து ஹைட்டு L. இதுக்கு ஒரு மாஸ் இருக்குமா இந்த க்யூபுக்கு? அந்த மாஸ் வந்து M. இப்போ என்னென்னா கேட்குறாங்கன்னா, இந்த க்யூபோட டென்சிட்டி என்னன்னு கேட்குறாங்க. டென்சிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. டென்சிட்டினா ரோ. மாஸு ஒருத்தனை நான் கண்டுபிடிக்க சொல்கிறேன், என்ன ஆகுது? m ± δm எரர் கிடைக்குது. லென்த்து பிரத்து ஹைட்டு இது சேர்ந்தால் தான் அது வால்யூம் சொல்லுவோம் இல்லையா? வால்யூம் ±δv கரெக்டா? இப்போ நான் டென்சிட்டி கண்டுபிடிச்சா, ρ = m ± δm / volume ± δv. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது ஃபார்முலா டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம், இதுதான் ஃபார்முலா. இப்போ நான் இதை என்ன பண்ணணும், டிவைட் பண்ணும்போது இந்த எரரை நான் என்ன பண்ணணும்? ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது இல்லையா? இதுக்காக தான் நம்ம இதை படிக்க போகிறோம்ப்பா. இதுக்கு பேர் தான் ப்ரோபகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு பேர். திருப்பி சொல்கிறேன், இந்த ப்ரோபகேஷன் ஆஃப் எரர்ஸ் கான்செப்டை என்னதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த எரர் வந்து ப்ரொலாங் ஆகிட்டே போகுது பாருங்கள், ப்ரோபகேட் ஆகிட்டே போகுது பாருங்கள், அடுத்த லெவலில் போகுது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, எரர் இருந்துச்சுன்னு சொன்னேன், அந்த எரரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த கடையில் போய் நான் என்ன பண்ணேன்னா வாங்கினேன், வாங்கும்போது பர்சன்டேஜ் எரர் தெரிஞ்சிச்சு, நான் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எரரை கண்டுபிடிச்சிட்டேன், என்ன எரர்னா இப்போ வந்து அப்சல்யூட் எரர்னா எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு,
அப்புறம் வந்து மீன் அப்சல்யூட் எரர்னா தெரிஞ்சு போச்சு, ரிலேட்டிவ் எரர்னா தெரிஞ்சு போச்சு, பட் பர்சன்டேஜ் எரர்னா தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த எரர் வந்து ப்ரொலாங் ஆகிட்டே போயிட்டே இருப்பாருங்க, ப்ரொபகேட் ஆகுது. என்னென்னா இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்டிக்கோட லென்த்தை நான் ஆட் பண்ணுறேன், அப்போ எனக்கு எரர் வருது. அந்த ஆட் பண்ணும்போது நான் எரரை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, ஒரு குவெஸ்டின் மார்க். இதோட லென்த்து L1, இதோட லென்த் வந்து L2, ரைட்டா? ஸோ இதை மெஷர் பண்ண சொல்லும்போது எனக்கு ஒரு எரர் கிடைக்குது, ஒரு அப்சல்யூட் எரரு. இதை மெஷர் பண்ணும்போது எனக்கு ஒரு எரர் கிடைக்குது, அது அப்சல்யூட் எரர், ரைட்டா? இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணும்போது எரர்ஸ் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, ரைட்டா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம், 5 + 3 = 8 சொல்லிடலாம். இந்த எரர் ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா தெரியல, ஒரு குவெஸ்டின் மார்க். அடுத்தது இந்த ஸ்டிக்கோட லென்த்தை நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா டிஃப்ரென்ஸ் பண்ண சொல்கிறேன், எந்த ரெண்டு குச்சிக்கு ரெண்டு ஸ்டிக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறேன். அப்படின்னா L2 - L1 பண்ணணும். அப்படின்னா இந்த வேல்யூலேருந்து L2 L1 மைனஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா இந்த எரர் வேல்யூ நான் என்ன பண்ணணும், ஒரு குவெஸ்டின் மார்க், ரைட்? அடுத்தது மொமெண்டம், மொமெண்டம் P = mv. P = mv. இப்போது மொமெண்டம் P னா மாஸு, V னா வெலாசிட்டி. மாஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணும்போது எனக்கு ஒரு எரர்ஸ் வரும். அப்படின்னா m ± Δm, இதான் அப்சல்யூட் எரர் ஃபார் மாஸ். வெலாசிட்டி மெஷர் பண்ண சொல்கிறேன், வெலாசிட்டி ±Δv, இது அப்சல்யூட் எரர் ஃபார் வெலாசிட்டி. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணால் ப்ராடக்ட் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும், மொமெண்டம் கிடைக்கும். அப்படின்னா P = ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறேன், mv-ஐ பண்ணிவிடுவேன். இந்த எரர் வேல்யூ நான் என்ன பண்ணணும், ஒரு குவெஸ்டின் மார்க், கரெக்டாக? அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கியூப் என் கையில் கொடுத்துருக்காங்க, இந்த கியூபோட டென்சிட்டி என்ன கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ கியூபோட மாஸ் வந்து எம்மு, லென்த்து பிரெத் ஹைட் வந்து எல்லாமே வந்து அது வால்யூம் சொல்லுவோம், டென்சிட்டி ரோ என்னன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா டென்சிட்டி ரோ =mass/volume அர்த்தம். அப்படின்னா மாஸ் பை வால்யூம்னு அர்த்தம், m ± Δm, v ± Δv. இப்போது டிவைடில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது இந்த எரர் வேல்யூவை? ஸோ ஒரு குவெஸ்டின் மார்க் கிடைக்கிறது, எனக்கு 4 கேள்விக்கான பதில் கிடைக்கல, ரைட்டா? இப்போது இதுக்காக தான் நான் என்ன பண்ண போனேன்னா, இந்த ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் டாப்பிக்கை நான் படிக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இப்போ தான் அந்த டாப்பிக்கை பற்றியோட ஐடியா எனக்கு வரும். இப்போ ஏன் நான் படிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதே போல் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்கள்கிட்ட குவெஸ்டின் கேட்டுப்பார், உண்மையே குவெஸ்டின் கேட்டு பார்த்தோன்னா நம்ம ஏன் இப்படி கற்றுக்கணும்னு சொன்னால் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நம்ம போயிட்டு ஒவ்வொரு இனிமேல் நம்ம வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் போனோன்னா உனக்கு ஈஸியாக நீ கேட்கலாம் இதோட எரர் என்னன்னு கண்டுபிடிச்சி. ஒரு 3-4 கடையில் போயிட்டு நீ விசாரிச்சுட்டு வந்தால் எந்த கடையில் வாங்கினா லாபம்னு ஈஸியானு தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா? இதுதான் அதோட பர்பஸ் தான் இது. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இதை கற்றுக்குறோம். ஸோ இது பேர் தான் வந்து ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸோட பர்பஸ். ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல எரர்ஸை, டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு தெரியல, அப்புறம் வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு தெரியல, அடுத்தது வந்து டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு தெரியல. இதுக்காக தான் இந்த ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் டாபிக் படிக்க போகிறோம். இப்போ இந்த டாப்பிக்கில் நான் என்ன பண்ணுறது, ஆட் பண்ணும்போது வர எரர்ஸ் நான் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது எரர்ஸ் நான் என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணும்போது நான் எரர்ஸ் என்ன பண்ணணும், அடுத்தது வந்து டிவைட் பண்ணும்போது டிவிஷன் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும், அதை நான் டீட்டெயில்டாக கற்றுக்கலாம் நம்ம. அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நவ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பார்த்த வரைக்கும் கிளான்ஸ் பார்க்கணும், ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நீ ஒரு உனக்கு டாபிக் புரியலைன்னா ஒரு 2-3 தடவை திருப்பி திருப்பி நீ பார்த்து தான் ஆகணும். அப்போ தான் உனக்கு அந்த டாப்பிக்கோட டெப்த்து ஈஸியாக புரியும். எப்போ கேட்டாலும் உன்னால் தெளிவாக ஆன்சர் பண்ண முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக உனக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். இல்லைனா நீ புரியாமல் படிச்சுன்னா, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டாப்பிக்கை புரியாமல் படிச்சுன்னா உனக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டி. பின்னாடி இப்போ 11th 12th படிக்கும்போதெல்லாம் உனக்கு அது டிஃபிகல்ட்டியாக இருக்கும் மக்கப் பண்ணுறது, அந்த இதுக்கே போகக்கூடாது. ஸோ நோ காம்ப்ரமைஸ் ஃபார் மக்கப்பிங், ஸோ கிடையவே கிடையாது. ஸோ அதனால் நம்ம தெளிவாக கற்றுக்குறோம். அதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி ஒவ்வொரு டாப்பிக்கும் உனக்கு நியர்லி ஒரு 1/2 hour டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் கொடுக்கறதுக்கான ரீசன் தான். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு கோஆப்ரேட் வித் மீ, ஓகே? ஸோ பார்த்தோம், எரர் அனாலிசிஸ் பார்த்தோம், அதில் வந்து அப்சல்யூட் எரர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்சல்யூட் எரர்னா மாடுலஸ் ஆஃப் என்ன சொல்லலாம், வி ஆர் சேயிங் ஏஎம், அதை வந்து அப்சல்யூட் எரர் Δam அப்படின்னு சொல்லுவோம், அதான் வந்து அப்சல்யூட் எரர், ஓகே? இப்போ எப்படி சொல்லலாம்னா, யூனோ அபவுட் தட், அந்த எரர் அனாலிசிஸில் அப்சல்யூட் எரர் பார்த்தோம், ஏஎம்மு,
mean absolute error வந்து delta am பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா relative error என்னன்னு பார்த்தோம். So relative error னா mean absolute error divided by mean value பார்த்தோம். அடுத்தது percentage error என்னன்னு பார்த்தோம். Percentage error னா relative error expressed as a percentage called percentage error அப்படின்னு நம்ம டீடைலா பார்த்தோம். ஓகே, அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன். அந்த ரெண்டு ஷாப் ஒன் ஷாப் டூ, அது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் போகும். அடுத்தது ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு வேல்யூவை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற எரர்ஸ் நான் என்ன பண்ணணும், ரெண்டு வேல்யூ நான் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற எரர்ஸ் நான் என்ன பண்ணணும், ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நான் ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கிற எரர்ஸ் நான் என்ன பண்ணணும், ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நான் வந்து டிவிஷன் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற எரர்ஸ் நான் என்ன பண்ணணும், அந்த ஒரே பர்பஸ்க்காக தான் வி ஆர் லேர்னிங் தி ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் டாபிக். ஓகே, ரைட். நவ் வி ஆர் கோயிங் டு அசைன்மெண்ட் பார்ட். ஸோ ஒரே க்வெஸ்சன் தான்ப்பா இன்றைக்கி அசைன்மெண்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். எக்ஸ்பிளைன் எரர் அனாலிசிஸ் இன் டீடைல். இல்லை நீ எல்லாத்தையுமே என்னது எழுதணும், அப்சல்யூட் எரர்னா என்னென்னு எழுதணும், ரெண்டாவது மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னாலும் எழுதணும், நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் எரர் எழுதணும், நாலாவது பர்சன்டேஜ் எரர் நாலுக்கும் எழுதணும். எக்ஸாமினேஷனில் எனி டூ கேட்பாங்க, ஏதாவது ரெண்டு வந்து கேட்பாங்க. ஒன்றுத்துக்கு 2.5 மார்க்ஸ்னு போட்டு 5 மார்க்கில் எனி டூ, ஒன் சப்சல்யூட் எரர், வாட் இஸ் எக்ஸ்பிளைன் அப்சல்யூட் எரர் அண்ட் மீன் அப்சல்யூட் எரர் அப்படி கேட்கலாம். அடுத்தது ரிலேட்டிவ் எரர் ஆர் பர்சன்டேஜ் எரர், அது எப்போ மாற்றி கேட்கலாம். அப்படின்னா இந்த நாலுத்தையும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா எனி டூ கேட்டால் ஈஸியாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ரைட். ஸோ ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ 2-3 times, அப்போ தான் இந்த எரரோட டாப்பிக்கை நீ தெளிவாக ஈஸியாக அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். இது புரிஞ்சிச்சுன்னா ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் பார்க்க போகிறோம் இல்லையா, அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதோட டைமென்ஷனல் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்திக்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு. ஸோ வாட்ச் த வீடியோ. அந்த ஒரு ஸ்டெப் ஏதாவது புரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, திருப்பி ஒரு தடவை வீடியோஸை ரிவைன் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அசைன்மெண்ட்டை டியூ டேட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணுங்கப்பா. தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. எனி டவுட் ஆஸ்க் மீ எனி டைம். ஓகே, ஐ ஹவ் கிவன் மை மொபைல் நம்பர், டவுட்டை கேட்கலாம், இல்லைனா யூ டெக்ஸ்ட் மீ, எங்கே டவுட் இருக்குன்னு சொல்லலாம், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, நீ ஒரு தடவை டீட்டெயில்டாக ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்டு, நீ இந்த வீடியோஸை ஒரு 2-3 times திருப்பி ஒரு தடவை செக் பண்ணனா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக். ஓகே, ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே.